வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு வந்து எந்த தெய்வத்துக்கு எந்த மரத்தால் சிலைகள் செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதோட சக்திகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எந்த ஒரு தேவதா வசியம் செய்யும் போதும், அதாவது காளி வசியமாக இருக்கட்டும், கருப்பர் வசியமாக இருக்கட்டும், முனி வசியமாக இருக்கட்டும், இச்சினி வசியம், தேவதை வசியம், இது போல் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களோட வசியம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பூஜையில் நீங்கள் விரும்பி அந்த தெய்வத்திற்கு ஒரு ஒரு உருவம் கொடுக்கணும். உருவம் கொடுப்பது அப்படின்னா நீங்கள் பூஜை செஞ்சு வழிபடக்கூடிய அந்த தெய்வத்திற்கு ஒரு சிலை வடிவிலேயோ இல்லை ஒரு பீட வடிவிலேயோ இல்லை திரிசூல வடிவிலேயோ அந்த தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்படி உருவம் கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா தான் அந்த வழிபாடு அப்படிங்கிறது முழுமை பெறும். இப்படி நாம் உருவம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது எந்த வடிவத்தில் நாம் விரும்பிய தெய்வத்துக்கு உருவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட சக்தியானது இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம விரும்பிய தெய்வத்துக்கு திரிசூலம், அதாவது சூலாயுதம் உண்டி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப உக்கிரமாக இருக்கும், கோளாறுகள் அதிகமாக செய்யும், எல்லாரையுமே வந்து அதோடய வழியில் போனவங்க அனைவரையுமே அது வந்து கோளாறு செய்யும், அந்த அளவுக்கு அதோடய உக்கிரம் இருக்கும். பொதுவாக நீங்கள் அமைக்கக்கூடிய அந்த தெய்வ சிலைகள் நின்ற கோலத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அதாவது நின்ற கோலத்தில், அதாவது நீங்கள் எதற்காக அதை வந்து பயன்படுத்துவீங்க, அதிகபட்சமாக மாந்திரிக வழிபாட்டுகளுக்கு பயன்படுத்துவீங்க இல்லை அப்படின்னா செல்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்துவீங்க. இந்த நின்ற கோலம் அப்படிங்கிறது மாந்திரிகத்தில் வெகு சீக்கிரம் வேலை செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிய காரியங்கள் நின்ற கோலத்தில் உள்ள தெய்வம் வந்து வெகு சீக்கிரமாக வேலை செய்யும். அதே போல் குழந்தை வரத்தையும் அருளக்கூடியதாக இருக்கும், அதே போல் செல்வத்தையும் அருளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இரண்டு கால்களையும் மடக்கி, அதாவது தவ கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் பார்த்திங்க அப்படின்னா பேய் பிசாசு பில்லி சூரியங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக இருக்கும், சகல வரங்களையுமே தரக்கூடிய தெய்வமாக இருக்கும். ஆக மாந்திரிக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவங்க அவங்களுடைய தெய்வத்திற்கு நின்ற நிலையிலேயோ இல்லை தவ கோலத்திலேயோ ஒரு சிலை வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட சகல பலன்களையும் அந்த தெய்வமானது தரும். எந்த ஒரு மாந்திரிக வேலையுமே வெகு சீக்கிரம் செஞ்சு முடிச்சு கொடுத்துரும், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுபோல் நீங்கள் விரும்பிய தெய்வத்திற்கு அதற்குரிய தெய்வீக மரங்களில் சிலைகள் உருவங்கள் செஞ்சு நீங்கள் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதோட சக்திகள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது எச்சனிகள் இல்லை தேவதைகளை வழிபாடு செய்யக்கூடியவங்க மஞ்சனத்தி மரம், இது நுணா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தில் உருவம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதோட சக்தி அதிகமாக இருக்கும். அதே போல் சந்தன மரத்திலையும் எச்சினிகள் தேவதைகள் இந்த ரெண்டு தெய்வங்களுக்கு நுணா மரம், அதாவது மஞ்சனத்தி மரம் சொல்லக்கூடிய அந்த நுணா மரத்திலேயோ இல்லை சந்தன மரத்திலேயோ நின்ற கோலத்தில் நீங்கள் ஒரு பெண் உருவத்தில் நின்ற கோலத்தில் ஒரு உருவ சிலை செஞ்சு வைத்து நீங்கள் எச்சினிகளை வசப்படுத்துனீங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் அந்த எச்சினியானது வசமாகும். அதே போல் அதோட சக்திகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மரங்களுக்குரிய படங்களை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறேங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பேர்கள் வந்து அந்த மரங்களுக்கு சொல்லுவாங்க, அதனால் அந்த மரங்களோட படங்களை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதே போல் நாக அம்சம் கொண்ட தெய்வங்கள், நாகாத்தம்மன் இல்லை நாக தேவதைகள், நாகக்கன்னிகள், இது போன்ற தெய்வங்களை வழிபடுகிறவங்க கற்காட்சி மரத்தில் வந்து அந்த தெய்வங்களோட உருவச் சிலைகளை செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மரத்தோட படம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதே போல் இந்த கற்காட்சி மரத்தில் வந்து இப்போ பேய் பூத வசியங்கள், ஏவல் பூத வசியங்கள், பேய் வசியங்கள், பிசாசு வசியம், இது போன்ற வசியங்களை நீங்கள் வந்து பிரயோகம் செய்யும்போது இந்த கற்காட்சி மரத்தில் ஒரு ஆண்
உருவமோ இல்லை பெண் உருவமோ சிலை செஞ்சு வச்சு பூஜையில் வச்சு அதை நீங்கள் சிறப்பாக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் வசமாகும். அதே போல் இந்த கற்காட்சி மரத்தில் காளி சிலை செஞ்சு வழிபாடுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் பைரவர் சிலை வீரபத்திர சிலை இந்த மரத்தில் வந்து செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பேய் பிசாசு துஷ்ட சக்திகள் இதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் முனீஸ்வர வழிபாடுகள் வசிய வேலைகள் வந்து செய்யும்போது நாவல் மரம், அதாவது நவாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நாவல் மரத்தில் இந்த முனீஸ்வர சிலைகளை வந்து நம்ம செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வெகு சீக்கிரம் வசமாகும், அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் விரும்பிய தெய்வத்துக்கு பலா மரத்தில் ஆனால் ஒரு தெய்வ சிலை வந்து செஞ்சு வைத்து வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த சிலையானது பேய் பிசாசு பில்லி சூனியங்களை அனைத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த பலாமரத்திற்கு உண்டு. அதே போல் கருப்பர் தெய்வங்களை வழிபடக்கூடியவங்க கருங்காலி மரத்தில் இல்லை காளி தெய்வத்தை வழிபடக்கூடியவங்களும் இந்த கருங்காலி மரத்தில் வந்து தெய்வ சிலைகள் செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதுவாது இந்த பலாமரமும் இந்த கருங்காலி மரம் இந்த இரண்டு மரங்களும் நீங்கள் எந்த தெய்வத்தை உருவச்சிலைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். எந்த உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்திற்கு இந்த இரண்டு மரங்களில் நீங்கள் உருவச்சிலைகளை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் அனைத்து அம்மன் தெய்வங்களுக்கும் நூற்றாண்டு வேப்ப மரத்தில், அதாவது பழமையான வேப்ப மரத்தில் இந்த அம்மன் சிலைகளை செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது நோய் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும், அதிசக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அதே போல் சங்கார தெய்வங்களை வழிபடுவதும் இருக்கக்கூடியவர்கள், அதாவது முருகன் நரசிம்மர் விருத்தியங்கரா இது போன்ற தெய்வங்களை வழிபடக்கூடியவங்க கடம்ப மரத்தில் வந்து உருவச்சிலைகள் செய்து பூஜையில் வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதாவது செல்வம் மாந்திரிகம் அனைத்து வேலைகளுக்குமே உதவக்கூடியதாக இருக்கும். அதே போல் சுவாத்தாம் சாமியை வழிபடக்கூடியவங்க கருங்கல்லில் வழிபட்டால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா கருங்காலி மரத்திலேயே அதற்குரிய உருவம் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் சிவலிங்கத்தை பில்வ மரக்கட்டையில் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே போல் விநாயகருக்கு கருங்காலி மரத்துலேயோ இல்லை வெள்ளெருக்க செடியிலேயோ உருவச்சிலைகள் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். காட்டேரி அம்மன் தெய்வங்களை வழிபடக்கூடியவங்க விழா மரத்தில் உருவச்சிலைகள் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த தெய்வத்திற்கும் பலா மரத்திலையும் உருவச்சிலைகள் செய்யலாம். விழா மரம் அப்படிங்கிறது விளாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்களா சாப்பிடுவாங்க, இது பார்ப்பதற்கு வில்வ மரம் போலயே இருக்கும். இந்த மரத்தில் வந்து காட்டேரி அம்மன் தெய்வங்களுக்கு உருவ சிலைகள் செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு இது போன்ற மரங்களில் வந்து உருவச்சிலைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மாந்திரியத்தில் அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். சர்வ சக்திகளையும் செல்வத்தையும் மாந்திரிக சக்திகளையும் உங்களுக்கு வரமாக தரக்கூடியதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.